உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது அது பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை அல்லாஹுடைய கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் அதுக்கும் அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான்

ஹதீத் கலையில் குரானுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா யாரெல்லாம் இவ்வளவு தொழுது இருக்கேன் இவ்வளவு பயான் பண்ணியிருக்கேன் இவ்வளவு கித்தா படிச்சிருக்கேன் இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்துருக்கேன் இவ்வளவு தாவா பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கணக்கு யாரில் இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யாரில் சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலைகி வசல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூலுல்லா நீங்க ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஆம் நானும் தான் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் அல்லாஹுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த ரஹமத்தும் தொடர்பு பட்டது இது இருந்தால் அங்கே போக முடியும் இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஷஹ்ரு ரமதான் நோன்புடைய மாதம் ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி சஹிஹான ஹதீஸ் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஒரு நோம்புக்குரிய கூலி என்னாவுடைய அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறார் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த பாதம் யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தாள் பெரிய மன்னிக்க கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இரண்டாவது அல்லாஹ் அதில் கருள் செய்யட்டும் ஹஜ் மூன்றாவது தெரிந்த அறிஞ்சிகளிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்ன இப்போ படிக்கப் போறோம் படிச்சு பாருங்க சுஷார் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் தூதசல் அல்லாஹ் வ செல்ல சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யாபாகியல் யல் ஹை ரியா கோபில் யாபாகையை ஷர்ரி யாக்கோ நன்மையில் விரைபவரே முன்னேறு தீமையை செய்பவரே குறைத்துக்கொள் இது அதற்குரிய மாதம் அல்ல குறைத்துக்கொள்